एक्सरसाइज 13.2 क्वेश्चन नंबर 3. ए गुलाब जामुन कंटेन्स शुगर सिरप टू अबाउट 30% ऑफ इट्स वॉल्यूम. ओके गुलाब जामुन எடுத்தானா உங்களுக்கு தெரியும் गुलाब जामुन எப்பவுமே சுகர் சிரப் உள்ள போட்டு நம்ம எடுப்போம். சோ गुलाब जामुन எடுக்கும்போது அதுக்குள்ள மாவு இருக்கும் அந்த அதோட வந்து சுகர் சிரப்பும் இருக்கும். சோ ஒரு गुलाब जामुन எடுத்தானா 30% ஆஃப் இட்ஸ் வால்யூம் அதுல எவ்வளவு வால்யூம் இருக்கோ அதோட 30% ஃபார் எக்ஸாம்பிள் 100% டோட்டல்னா அதுல 70% வந்து எனக்கு டோ இருக்கும் 30% சுகர் சிரப் இருக்கும் ஒரு गुलाब जामुन. அப்படி இருந்தானா ஃபைண்ட் அப்ராக்ஸிமேட்லி ஹவ் மச் சிரப் would be found in 45 गुलाब जामुन ஈச் ஷேப் லைக் a சிலிண்டர் with two hemispherical ends with length 5 cm and diameter 2.8 cm. So இப்படி இருந்தானா ஒரு குலாப் ஜாமுன்ல 30% அதோட வெயிட் வந்து எனக்கு சுகர் சிரப் அப்படின்னா 45 குலாப் ஜாமுன்ஸ் இது மாதிரி நான் 45 குலாப் ஜாமுன்ஸ் பண்ணி வச்சானா அதில் எவ்வளோ சுகர் சிரப் இருக்கும். ஒரு குலாப் ஜாமுன்ல 30% அதோட வால்யூமோட 30% சிரப்னா எனக்கு வந்து 45 குலாப் ஜாமுன்ஸில் எவ்வளோ எனக்கு வந்து சுகர் சிரப் இருக்கும். அதில் குலாப் ஜாமுனோட ஷேப் என்ன நம்ம எப்போவுமே பார்க்குற மாதிரி ரவுண்டு ஸ்பியர் ஷேப் கிடையாது. திஸ் இஸ் நீங்கள் பன்னீர் ஜாமுன் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியலை அது இந்த ஷேப்பில் தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஓவல் மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் தட் இஸ் அவங்களே சொல்லியிருக்காங்க ஒரு சிலிண்டர் வித் டூ ஹெமிஸ்பியர்ஸ் அட்டாச் டு போத் எண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு கேப்சியூல் பார்த்துருக்கீங்களா அந்த கேப்சியூல் மாதிரி இருக்கும். பன்னீர் ஜாமுன்ல இதே மாதிரி தான் இருக்கும் பார்த்தா இல்லைன்னா நீங்கள் வந்து குப்தாபூரில் வாங்கி சாப்பிடுங்க பன்னீர் ஜாமுன் கிட்டத்தட்ட இந்த ஷேப் தான். ஓகே சிலிண்டர் வித் டூ ஹெமிஸ்பியர் அட்டாச் டு எண்ட்ஸ் அதில் டோட்டல் லென்த் ஒரு குலாப் ஜாமுனை மட்டும் எடுத்தா அதோட லென்த் 5 சென்டிமீட்டர் அண்ட் டயமீட்டர் 2.8 சென்டிமீட்டர். ஸோ இது காமிச்சிருக்காங்க ஒரு பாத்திரத்தில் சிரப் விட்டு நிறைய குலாப் ஜாமுன் 45 குலாப் ஜாமுன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 45 குலாப் ஜாமுன்ஸ்க்குள்ளேயும் எவ்வளோ சுகர் சிரப் அப்சார்ப் பண்ணியிருக்கும்னு கேட்குறாங்க. சரியா ஸோ ஃபர்ஸ்ட் வில் ட்ரா த ஃபிகர். இதே மாதிரியே ஃபிகர் வரைச்சி வச்சுருக்கேன் குலாப் ஜாமுன்ஸ் வரைச்சிருக்கேன். இப்போது ஒரு குலாப் ஜாமுனை நான் தனியாக எடுத்து வரைச்சிருக்கேன். ஸோ வாட் இஸ் அட் ஷேப் நம்ம நார்மலாக பார்க்குற ஸ்பியர் கிடையாது அது வந்து சிலிண்டர் வித் டூ ஹெமிஸ்பியர்ஸ் அட்டாச் டு ஹென்ஸ் டோட்டல் லென்த் 5 சென்டிமீட்டர் ஒரு குலாப் ஜாமுனுக்கு. அப்புறம் வந்து டயமீட்டர் வந்து 2.8 சென்டிமீட்டர். ஓகேவா டயமீட்டர் 2.8 ஒரே ஒரு டயமீட்டர் தான் கொடுத்துருக்கு. அப்போவே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த ஹெமிஸ்பியரும் சிலிண்டருக்கும் ஒரே டயமீட்டர் ரேடியஸ் தான் இது ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படி தான் குலாப் ஜாமுன் கேப்சியூல் மாதிரி இந்த ஷேப் இருக்கும் ஓவல் ஷேப்ல இருக்கும். சோ 2.8 சென்டிமீட்டர் என்னோட வந்து டயமீட்டர்னா ரேடியஸ் என்ன இருக்கும் அதோட பாதி 1.4 சென்டிமீட்டர். ஓகேவா சோ டோட்டல் ஹைட் ஆஃப் குலாப் ஜாமுன் 5 சென்டிமீட்டர். இப்போது இதுக்குள்ளே என்ன இருக்குது சிலிண்டரும் இருக்குது அந்த ஹெமிஸ்பியரும் இருக்குது. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து வால்யூம் ஆஃப் குலாப் ஜாமுன் கண்டுபிடிச்சா தான் அந்த வால்யூமோட 30% தான் சுகர் சிரப் தானே. ஸோ முதல்ல வால்யூம் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குலாப் ஜாமுனுக்கு வால்யூம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் 45 குலாப் ஜாமுனுக்கு இன்டு 45 பண்ணிக்கலாம். அப்புறம் அதோட 30% தான் சுகர் சிரப். ஸோ அப்படி தான் ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு குலாப் ஜாமுனோட வால்யூம் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதோட குலாப் ஜாமுன் வால்யூம் ஃபார்முலா என்ன வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் பிளஸ் வால்யூம் டூ ஹெமிஸ்பியர்ஸ் தானா. ஓகேவா ஓகே ஸோ ஃபைன் வாட் இஸ் அ ஃபார்முலா வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு பையா ஸ்கொயர் ஹெச் பிளஸ் இது ஹெமிஸ்பியருக்கு வந்து 2/3 பையா கியூப் ரெண்டு ஹெமிஸ்பியர் இருக்கிறதுனால 2×2 ரெண்டுமே ஐடென்டிக்கலாக இருக்கிறதுனால ஒரே இதில் எழுதிக்கலாம் வேறு வேறு ரேடியஸாக இருந்தால் தனித்தனியாக எழுதிக்கலாம். ஓகேவா நவ் பையா ஸ்கொயர் ஹெச் பிளஸ் 4/3 பையார் கியூப் ஆக்கிட்டேன். சரியா 2×2 = 4 4/3 பையார் கியூப் இதில் ஆறு வந்து ரெண்டுக்குமே சேம் தான் சிலிண்டருக்கும் ஹெமிஸ்பியருக்கும். ஸோ ஆறு வந்து ஆறுங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட்டை பாருங்கள் ஹெச் வந்து ரெண்டுக்கும் சேமா பிகாஸ் ஹெச்ங்கிற ஒரு வேரியபிள் வந்து இதுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ ஹெச்ங்கிற வேல்யூ யூஸ் பண்ணால் போதும். சப்போஸ் இந்த இடத்துல கோன் மாதிரியே தான் இருந்து ஹெச் இருந்ததுன்னா H1 H2 கன்ஃபியூஷன் வந்திருக்கும். இப்போ ஹெச்ங்கிறது சிலிண்டருக்கு மட்டும்தான். ஸோ H1 H2 சப்ஸ்கிரிப்ட்லாம் வேணால் ஹெச்னே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ ஹைட் ஆஃப் சிலிண்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். டோட்டல் இந்த ரெண்டு ஹெமிஸ்பியரும் சிலிண்டரும் சேர்த்து 5 சென்டிமீட்டர். அப்போ சிலிண்டர் மட்டும்தான் என்ன பண்ணோம் 5 - இதோட ஹைட்டும் இதோட ஹைட்டும் இந்த ரெண்டோட ஹைட்டை ஹெமிஸ்பியர் ஹைட்டை மைனஸ் பண்ணால் சிலிண்டர் மட்டும் கிடைக்கும். இது என்னது ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியருக்கு ஹைட்டுன்னா என்ன ரேடியஸ் தான் ஹைட்டு நான் சொல்லியிருக்கேனா. ஸோ 5 - 2 இருக்குது அப்போ 2×2 இதோட ஹைட் என்ன ரேடியஸ் தான் ஹைட்டு ரேடியஸ் 1.4. ஸோ 2×1.4 ஸோ 5 - 2.8 which is equal to 2.2 சென்டிமீட்டர். புரிஞ்சுதா? ஸோ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் என்ன 2.2 சென்டிமீட்டர். அது எப்படி கிடச்சிது டோட்டல் 5 அதில் ரெண்டு ஹெமிஸ்பியரோட ஹைட்டை மைனஸ் பண்ணால் சிலிண்டரோட ஹைட்டு கிடைக்கும். ஹெமிஸ்பியருக்கு ஹைட்டுனா என்ன அதோட ரேடியஸ் தான். ரேடியஸ் தான் என்ன டயமீட்டரோட பாதி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 1.4. ஸோ ரெண்டு இங்கேயும் 1.4 இங்கேயும் 1.4 ஸோ 2×1.4 ஸோ 5 இந்த 2×1.4 மைனஸ் பண்ணால் 5 - 2.8 2.2 சென்டிமீட்டர் தன்ன. இப்போது எல்லாமே கிடச்சிட்டு ஃபார்முலாவில் போட்டுக்கலாம். இப்போ இல்லை காமனாக இருக்கிறத எடுத்துக்கலாம்.
pi common, r square common. அப்ப h plus 4 by 3, pi போயிடுத்து r square. 3, rல 2 r போன இன்னுர் r மட்டு. சரியா? இப்போ, pi value வந்து 22 by 7, இதுமே சொல்லலே. So, 22 by 7 into r square. r square வந்து 1.4 into 1.4. வேண்ணா 14 by 10, அதுவுட உங்களுக்கு பண்ணிக்கிலாம். சரியா? Into h plus, h வந்து கண்டுபிடுச்சும் 2.2 plus 4 by 3 into 1.4. Okay, 4 by 3 into r, r இங்கு தென்னது 1.4. தென்ன, now 7 லேது வந்து 0.2, சரியா, so 22 into 0.2 into 1.4, இது பண்ணானா 6.16 into, இங்க வந்து 2.2 plus 4 into 1.4 divided by 3, okay, வா, so 1.87 4 into 1.4 divided by 3 1.866 1.87 so இது வந்து add பண்ணானா எனக்கு வந்து 4.06 into 6.16 அது வந்து எனக்கு 25.05 அப்படினு கிடைக்கும் சரியா so 25.05 centimeter cube இது வந்து என்னது is a volume of one gulab jamun இது வேணா நீங்க இங்க வேணா values னா அப்படியே வெச்சிட்டு அடுத்த stageலயும் பண்ணலாம் இல்லாட்டி இங்கேயே answer கண்டுபிடிச்சிடலாம் சரியா எப்படியும் கடைசியில decimal தான் answer வேணும் so கண்டிப்பா வந்து நீங்க இப்பவே பண்றதே இது ஓகேவா volume of next என்ன 45 gulab jamuns ஒரு gulab jamunக்கு இவ்வளவுனா 45 gulab jamun க்கு எவ்வளவு volume ஓகேவா 45 gulab jamun க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது 45 into ஒரு குலாப் ஜாமனோட வேல்யூ 25.05 ஓகேவா இதில் வேணும்னா இங்கே 14 by 10 22 by 10 எல்லாம் போட்டு கேன்சலேஷன்லாம் பண்ணி நான் ஃப்ராக்ஷனாகவே வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த இடத்துல இன்டு 45 பண்ணி ஏதாவது கேன்சலேஷன் இருக்கா பார்க்கலாம் ஸோ மேக்ஸிமம் வந்து எப்படியும் டெசிமலில் கடைசியில் ஆன்சர்னால எவ்வளோ தான் பண்ணாலும் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேவா நவ் ஒரு குலாப் ஜாமுனுக்கு இவ்வளோ வால்யூனா 45 குலாப் ஜாமுன்ஸ்க்கு எவ்வளோ 45 இண்டு இந்த ஆன்சர் ஓகேவா ஸோ ஆன்சர் பண்ணும்போது 1127.28 சென்டிமீட்டர் கியூப் வரும் ஸோ 45 குலாப் ஜாமுனுக்கு இவ்வளோ வால்யூம் இருக்குது சரியா இப்போது என்ன சொல்லியிருக்காங்க இவ்வளோ இதில் 30% வந்து இதை 100% எடுத்துருந்தா இந்த குலாப் ஜாமுனோட வெயிட்டு 45 குலாப் ஜாமுனுக்கு இது வெயிட்டுங்க இதில் 30% சுகர் சிரப்பு தான் இதுக்கு உள்ள ஏன்னா சுகரை உறிஞ்சிருக்கு ஸோ அது எவ்வளோ சுகர் சிரப்பு தானே கேட்குறாங்க ஸோ அமௌண்ட் ஆஃப் சுகர் சிரப் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் சுகர் சிரப் இஸ் ஈக்குவல் டு என்ன 30% ஆஃப் இந்த ஆன்சர் ஸோ இதுதான் எனக்கு வந்து நான் 45 குலாப் ஜாமுக்கு இதுதான் வெயிட்டு இதில் 30% என்னவா இருக்கும் சுகர் சிரப் ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் சுகர் சிரப் தான் கேட்குறாங்க 45 குலாப் ஜாமுனில் ஸோ வாட் ஐ ஹேவ் டு டூ 30% 30/100 இன்டூ 1127.28 ஓகேவா ஸோ ஒரு ஜீரோ கேன்சல் இங்கே 3 இன்டூ இதை பண்ணிவிட்டு ஒரு ஜீரோ கீழே இருக்கனால ஒன்று ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஸோ 3 இன்டூ ஆன்சர் பண்ணால் 33.8184 வரும் இதில் ஆல்ரெடி எனக்கு வந்து 2 டெசிமல் ஷிஃப்ட் ஆகிருக்கு ஓகேவா அது கூட இன்னொரு டெசிமல் கூட ஷிஃப்ட் ஆகும் ஸோ 33.8184 இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 338 சென்டிமீட்டர் க்யூப் ஓகேவா திஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி புரியறதா ஸோ ஆல்ரெடி வந்து 2 டெசிமல் இப்போ டிவைட் பை 10னா இன்னொரு டெசிமல் ஸோ 3 டெசிமல் ஷிஃப்ட் பண்ணால் ரைட்லேயும் லெஃப்ட் போனால் எல் கெட் அ ஃபைனல் ஆன்சர் லைக் திஸ் ஓகேவா ஸோ எதுவுமே கிடையாது முதல்ல ஒரு குலாப் ஜாமோட வால்யூம் கண்டுபிடிங்க சிலிண்டர் ப்ளஸ் 2 ஹெமிஸ்பியர்ஸ் அதோட 45னா என்ன ஒரு பென்சிலுக்குள்ளனா 45 பென்சிலுக்கு 45 இன்டு திஸ் ஒன் ஸோ அதுவும் கிடச்சிடுது ஸோ இதில் 30% வந்து தான் சுகர் சிரப் ஸோ இதோட 30% கண்டுபிடிச்சானா இதில் வந்து மாவும் இருக்குது சுகர் சிரப்பும் கலந்துருக்கு ஸோ எவ்வளோ சுகர் சிரப் கேட்குறாங்க ஸோ 30% இதே மாவு கேட்டிருந்தாங்க 70% ஆஃப் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சா 70/100 ஆஃப் இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சா யூ வில் கெட் தி அமௌண்ட் ஆஃப் டோ ப்ரெசன்ட் இன் தட் ஓகேவா ஸோ இதுதான் இதோட ஆன்சர்